மகர ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? மகரராசி என்பர்கள் எப்பவுமே அவளுக்கு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் மற்றவா சொல்லக்கூடியது எல்லாரும் என்னதான் பார்த்துட்டு இருக்கா, என்னதான் பேசின்னு இருக்கா, என்னமோ தெரியல, நான் வெளியில் போனாலே என்னை பற்றி பேசின்னு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அது மாதிரி சுய சிந்தனை அப்படிங்கிறது நிறையா இருந்துட்டு இருக்கும். அதாவது அப்படி கிடையாது, அவாவா அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் யதார்த்தமாக சொல்லுவாள் வீட்டில் சொல்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை சரியாக பண்ணலைன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறையா இருந்துருக்கு. மற்றவாளை பற்றி எத்தனை வருஷம் தான் கவலைப்பட்டுருப்பேன், உங்களுக்குன்னு கொஞ்சம் செல்ஃபிஷ் வச்சுட்டு நீங்கள் கவலைப்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளை பண்ணலைன்னா நிச்சயம் வெற்றியாகும். கட்ட முடியாத பாதையில் நிற்கிற இல்லை இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம், அதாவது தடங்களான காரியங்கள்லாம் இந்த வருஷத்துடைய இறுதியில் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பணத்தில் கவனம் என்பது தேவை. அதாவது வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் பீரவை தொடர்ந்து ராக்களை தொடர்ந்து என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்றதை காமிக்கப்படாது. இவா நல்லவாளா கெட்டவாளான்னு பார்த்துட்டு அவாட்ட பேசுறது நல்லது. எல்லாத்துக்கிட்டையும் யதார்த்தமாக பேசுறது நல்ல பலன்களை கொடுக்காது. அதே மாதிரி நம்ம வாகனத்தில் போகும்போதோ இன்னொருத்தரை பற்றி பேசும்போது மற்ற வாட்டை சொல்லும்போது இவா போய் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதனால் முடிஞ்சதற்கு இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தான தர்மங்கள் இந்த வருஷம் நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் நிறையா ஒரு நல்ல காரியம் வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது. வேலை ஆட்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை அதிகமாக மிரட்டுறதோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல நான் சொல்கிறேன் நீ செய்யறையா இல்லையங்கிறத சொல்கிறத விட அன்பாக சொல்லிட்டேன்னா நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விட்டு போன படிப்பெல்லாம் திருப்பி தொடர்றதுக்குள்ளான பாக்கியங்கள் கூடி வரும் இந்த வருஷம். அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு பார்த்துட்டேன்னா குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் விநாயகப் பெருமானை நீங்கள் விடாது சங்கடாகர சதுர்த்தி பூஜை பண்ணிகிட்டே வந்தாலும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியும். இது மகர ராசி என்பதற்குண்டான அற்புதமான பலன்கள்.